அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குங்க. அந்த பால் என்ன செஞ்சாங்க, எடுத்து ஓரத்துல வச்சு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் உர ஊத்திடுறாங்க. உர ஊத்தி அதுமே செய்யறாங்க, தயிரா மாத்திடுறாங்க. அப்ப அந்த பால் யோசிக்குது, இது வரைக்கும் நம்ம தண்ணியா இருந்தோம், இப்ப என்ன ஒரு திட நிலைக்கு மாத்திட்டாங்க நம்மள அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, அந்த தயிர் எடுத்து கிடைய ஆரம்பிச்சிடுறாங்க. கிடைய ஆரம்பிச்சதும் அதுல இருந்து ஒரு திரவம் வருது, அதுக்கு பட்டர்னு பேர் வைக்கிறாங்க. உடனே இந்த பால் யோசிக்குது, இனிமேல் நம்ம வாழ்க்கை பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பட்டரையும் செய்யறாங்க, கிடைய ஆரம்பிச்சுறாங்க. அதுல இருந்து ஒரு விஷயம் வருது, அதனே செய்யறாங்க, டப்பாக்குள்ள போட்டு அடைச்சி ஒரு ஜன்னல் ஒருத்தர் வச்சிருக்காங்க. அந்த டப்பாக்குள்ள அடைப்பட்டு இருக்கிற அந்த பால் யோசிச்சுக்கிட்டு இருக்கு, என்னடா அது, நம்ம இது வரைக்கும் எப்படி எப்படியோ இருந்துகிட்டு இருந்தோம், இப்ப கடைசியா ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஏ கதையை கட்டியாடி பால் விலை லிட்டர் 20 ரூபா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு சகோதரி சொல்றாங்க, பால் விலையாது லிட்டர் 20 ரூபா தான், ஆனா நெய்யோட விலை 1 லிட்டர் 120 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பாட்டில் இருக்கிற நெய் யோசிச்சது, நான் பாலா இருக்கும்போது என்னோட விலை 20 ரூபா தான், ஆனா நெய்யா மாறினதுக்கு அப்புறம் என்னோட விலை 120 ரூபா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுதாங்க. இதை போலதான் வேதத்துல கூட ஒரு அழகான வசனம் இருக்கு, குதிரை இத்தனாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தனால் வரும். பல பேர் உங்களை என்னென்னமோ பேசி என்ன செஞ்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், உங்க வாழ்க்கையை இழந்து போயிருக்கலாங்க. அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு விதமா இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாங்க. அதெல்லாம் குறிச்சு நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய இடத்துல வந்து சேருவீங்க, மிகப்பெரிய உன்னதமான இடத்துல. அநேகர் ஆச்சரியப்படைய தக்கதாக கண்டிப்பா நீங்க உன்னத உயரத்துல இருப்பீங்க. இந்த எண்ணத்துல நாளை கடந்து சொல்லுவோம்.